அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நாம் சோழ நாட்டில் உள்ள அடியார்களினுடைய வரலாற்றை பார்ப்பது போன்றே தொண்டை நாட்டிலும் சிறந்த அடியார் வாழ்ந்து வந்த ஒரு சிறப்பை பார்க்கின்றோம். தன்னுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தாம் இறை பக்தியில் உயர்ந்து நின்று இறைவன் திருவருளை உலகிற்கு எடுத்து காட்டுவோம் என்ற சூழோடு இருந்த மூர்க்க நாயனார் வரலாற்றை பார்ப்போம். மூர்க்கர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே அம்பி ஆரூரர் போற்றி வணங்குவார். அவருடைய செயலாலே அவர் இந்த பெயரை பெற்றார். தொண்டை நாடு சான்றோருடைத்து என்று சொல்லுவார்கள். கல்வியில் சிறந்த தொண்டை நாடு என்று மிகச்சிறந்த சான்றோர்களெல்லாம் தோன்றி இலக்கியங்களை படைத்த பெருமை மிக்க நாடு. அந்த நாட்டிலே திருவேற்காட்டிலே வேளாளர் மரபிலே தோன்றியவர் மூர்க்க நாயனார். இவர் மிகப்பெரிய செல்வந்தர். இயல்பாகவே தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சிவத்தொண்டர்களுக்கு வாரி வாரி வழங்குவார். அப்படி வாரி வாரி வழங்கி சமையல்காரையெல்லாம் அழைத்து நல்ல உணவு சமைத்து எல்லோருக்கும் பரிமாறுங்கள் என்று நாள்தோறும் கட்டளையிட்டு அந்த பணியை நடத்தி கொண்டே வந்தார். இப்படி நடத்தி கொண்டே வருகின்ற பொழுது குன்று போன்ற செல்வமெல்லாம் தொலைந்து விட்டது. தொலைந்த பின்னால் இனி நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இனி நாம் எதற்கு இறைவனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் அடியார்கள் நினைத்ததே இல்லை. அப்படி ஒரு நாளும் அவர்கள் நினைத்ததில்லை. எந்த சூழலிலும் நம்முடைய கொண்ட கொள்கையை அவர்கள் மறக்காமல் செயல்பட்டிருக்கின்றார்கள். இப்படி மிகப்பெரிய செல்வச் செழிப்பிலே வாழ்ந்து வந்தவர் தன்னிடத்தில் வருகின்றவர்களுக்கெல்லாம் இல்லையென்னாது வாரி வாரி வழங்குகின்ற இயல்புடைய மூர்க்க நாயனார். இடைவிடாது வழங்கியதனாலே செல்வம் குன்றியது. இதனுடைய சிறப்பு என்ன என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும். செல்வம் நிலையில்லாதது. நிலையில்லாத செல்வத்தை போற்றி வணங்கிட்டுருக்கிறோம், போற்றி பார்த்துட்ருக்கோம், அதை புரட்டணும்னு இன்னைக்கு பல வகைகளில் முயற்சி செய்துட்ருக்கோம். ஆனால் அந்த செல்வம் அந்த பெயர்லே இருக்கிறது, இன்னொரு இடத்துல சென்று விடுவன்னும் செல்வம். ஞான சம்பந்த பெருவான் நிலையான செல்வமுடையவர் இறைவன் என்று சொல்லுவார். சென்றடையாத திருவுடையானை, திருச்சிராப்பள்ளி தேவாரத்திலே நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளையர் ஒன்றுடையானை உமையொருவாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை என்று சொல்லுவார். இன்னொரு இடத்திலே சிதம்பரத்திலே செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே, இறைவன் திருவடியை வணங்குறதான் நிலையான செல்வமே வழிய இந்த புறச்செல்வங்கள் எல்லாம் ஒருவரிடத்திலே என்றும் நிலையாக இருக்காது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அடியார்களுடைய வாழ்க்கையிலே வறுமை வருகிறது. அப்படி செல்வந்தன் செல்வம் இழந்த பிறகும் தன்னுடைய கொள்கை மாறாமல் இருக்கிறார். அதுதான் அதை உணர்த்துதான் இறைவனுடைய நோக்கம். இவர் கொஞ்சம் சூதாட்டத்திலே வல்லவர். சூதாடி சூதாடி அதில் வர்ற வருமானத்தை, அதில் வர்ற ஈற்ற பொருளை சிவனடியார்களுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சிறப்புடையவர். அதனால் இவருடைய செயல் மூர்க்கத்தனமானது. அதைவிட தன்னோடு சூதாடுகின்றவர்கள் ஏதேனும் இடையூறு செய்தாலோ அல்லது மாற்றமாக நடந்தாலோ அவர்களை உடனே கண்டதுண்டமாக வெட்டுகின்ற இயல்பும் உடையவர். அதனால தான் இவருக்கு பெயர் மூர்க்கரன். இவருடைய செயல்பாடு மூர்க்கத்தன்மையுடையது. ஆனால் சூதாடி சூதாடி கொஞ்சம் பொருள் கிடைத்தாலும் உடனே சமையல்காரை அழைத்து இந்த உணவு செய்து இத்தனை சிவனடியார்களுக்கு போடு என்று சொல்லுவார். நிறைய பொருள் கொடுத்தாலும் சிவனடியார்களுக்கு, நிறைய பொருள் கிடைத்தாலும் சிவனடியார்களுக்கு வாரி வாரி வணங்குகின்ற இயல்புடையவர். அப்படி சூதாட்டத்திலே வெற்றி பெற்று அந்த வெற்றி பெற்ற பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்த பெருமை இந்த மூர்க்க நாயனாருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கின்றோம். இடைவிடாது தொண்டு செய்கின்ற பெருமை. அப்படி சூதாடி இடைவி நம்ம சூதாட்டத்தினாலே நாட்டையே இழந்த நிகழ்ச்சியெல்லாம் மகாபாரதத்திலே பார்க்கின்றோம். தன்னுடைய மனைவியே வைத்து சூதாடியவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதே போல துரியோதனன் மனைவியும் கர்ணனும் சூதாடி கொண்டிருக்கின்ற பொழுது முத்துமாரை கலந்து விழுகிறது. உடனே வந்த துரியோதனன் எடுக்கவோ கோர்க்கவோ என்றான் என்று பாரதத்திலே படிக்கின்றோம். அப்படி அந்த நிகழ்ச்சி தீயதாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியினால் வருகின்ற வருவாய் சிவனடியார்களுக்கு பயன்பட வேண்டும். நம்முடைய தொண்டுக்கு சிறிதும் கூட இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதிலே மூர்க்க நாயனார் உறுதியாக இருந்தார். அவருடைய உறுதிப்பாட்டை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உறுதிப்பாடு சூதாட்டம் என்ற நிகழ்ச்சி நமக்கு சற்று நெருடலாக இருந்தாலும் அதனால் கிடைக்கின்ற வருவாய்
பயனுடையதாக இருக்கிறது, மிகப்பெரிய பயனை தருகிறது என்பதற்கு இந்த மூர்க்க நாயனாருடைய வரலாற்றை அறிகின்றோம். உடனே இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தன்னுடைய திருவடியிலே இணைத்து கொள்கின்ற சிறப்பை பார்க்கின்றோம். இப்படி மூர்க்க நாயனார் தன்னுடைய செயல்பாடு மூர்க்கத்தனமாக இருந்தாலும் கூட அவர் கொண்ட கொள்கையிலே விடாப்பிடியோடு உறுதியோடு இருந்ததை பார்த்து மகிழ்கிறோம்.